இந்த இடம் செங்கமால் என்று சொல்வார்கள். இங்கே செங்கற்கள் அவர்கள் தயார் செய்கிறார்கள். செங்கல் சூளை என்று தமிழ்நாட்டில் சொல்வார்கள். இதுவும் தமிழ்நாடு தான், ஆனால் இந்த பகுதியில் இருப்பவர்கள் செங்கமால் என்பார்கள். நான் இந்த அருகாமையில்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். சிவசக்தி துணை எஸ்பி கே பொன்னுசாமி அவர் நம்பரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. உலகத்திலேயே மூத்த மொழி, முதன்மையான மொழி அது எதுவென்றால் தமிழ்தான். தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லாத நாடுகளே இல்லை. யார் இந்த தமிழர்கள்? இவர்கள் ஆதி திராவிடர்கள். நான்கு இனக்குழுக்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு சென்றார்கள். அப்படி சென்று வந்த இடம்தான் தென்னாட்டிலே, இந்தியாவிலே தென்னாட்டிலே தமிழ்நாடு. அந்த இனக்குழுவின் பெயர்தான் திராவிடம். தமிழ்மொழி வரலாறை எடுத்துக்கொண்டால் அது 45,000 வருடங்களுக்கு முன்பு 50,000 வரை என்று சொல்வார்கள். தமிழிலே இலக்கணம், இலக்கியம், காப்பியம், இதிகாசங்கள், கவிதைகள், கட்டுரைகள் என பல தமிழில் செய்துள்ளார்கள். தொல்காப்பியர், திருவள்ளுவர், கம்பர், இளங்கோவடிகள், பெருஞ்சித்திரனார், போன்றவர்கள் பல பாடல்களை அவர்கள் எழுதியுள்ளார்கள். காப்பியங்கள்தான். உலகத்திலேயே முதல் முதலில் ஒரு இலக்கண நூல் என்றால் அது தொல்காப்பியம். அதை செய்தவர் தொல்காப்பியர். அதுபோல 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய மதம் சார்பு அல்லாத ஒரு நூல் இருப்பது என்றால் அது திருக்குறள். 1330 பாடல்களை கொண்டது அறம், பொருள், இன்பம், இது மூன்றும். இது வாழ்க்கையின் முறையை பற்றித்தான் சொல்கிறது. ஆண்டிக்கும் அதுதான், அரசனுக்கும் அதுதான், எல்லோருக்குமே அதுதான். மனிதன் எப்படி வாழ்க்கையை அவன் நடத்த வேண்டும் என்பது பல நூல்கள் இருக்கிறது. நற்றினை, குறுந்தகை என பல இலக்கிய பாடல்கள் இருக்கிறது. தமிழர்களின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் தொல்காப்பியம் அது இலக்கண நூலாக இருந்தாலும் பல குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் சிலப்பதிகாரமோ தமிழர்களின் வரலாறு, இது காவிரி நதியோடு மட்டும் முடியவில்லை. குமரிக்கொண்டம் அதை பற்றிய குறிப்பும் அதில் வருகிறது. கோவலன் கண்ணகி அவர்கள் வாழ்ந்த இடங்கள் காவிரியை சார்ந்த, கடற்பகுதியை சார்ந்த இடங்கள்தான். அப்படி வாழ்ந்து வந்தவர்கள்தான் மதுரையை நோக்கி போனார்கள். உலகத்திலேயே மூன்று சங்கங்களை
நடத்தியவர் பாண்டியர்கள். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று மூன்று சங்கங்களை புலவர்களை உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா புலவர்களையும் வரவழைத்து அங்கே அவர்கள் பாடல்களை பாடல் செய்து அவர்களுக்கு பரிசும் கொடுத்தார்கள் பாண்டிய மன்னர்கள். தமிழ் என்றாலே முதலில் ஞாபகத்திற்கு வருவது பாண்டியர்கள்தான். அடுத்தபடியாக சோழர்கள், உலகெங்கிலும் சென்று வந்தவர்கள் சோழர்கள். காவிரி பூம்பட்டினம், கங்கை கொண்ட சோழபுரம், என பல இடங்களை கோவில்களை கட்டினான். தமிழ்நாட்டில் மட்டும் 45,000 கோவில்கள் இருக்கிறது. சேர சோழ பாண்டியர்கள் இவர்கள்தான் அதிகமாக கோவில்களை கட்டியவர்கள் சோழர்கள்தான். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் மிக பிரசித்தி வாய்ந்தது. அங்கே கல்வெட்டுக்கள் இருக்கிறது, சிற்பங்கள் இருக்கிறது, ஓவியங்கள் இருக்கிறது, ஓலைச்சுவடிகள் இருக்கிறது என பல விஷயங்கள் அங்கே இருக்கிறது. ஆரியர்கள் அவர்கள் மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து வந்தவர்கள். அவர்களெல்லாம் பிற்காலத்தில் வந்தவர்கள்தான். அதற்கு முன்பே ஒரு மூத்த ஒரு நாகரிகம் இருந்தது என்றால் அது சிந்து சமவெளி நாகரிகம். கிமு 5,000 ஆண்டு என்று நம்பப்படுகிறது. அந்த காலத்தில் மதிப்பீடு செய்பவர்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள், அதை புறந்தள்ளி விடுவோம். அதுபோல கீழடி நாகரிகம், கீழடி நாகரிகமும் தமிழர்களின் நாகரிகம். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த இனக்குழு திராவிடர் குழு. அவர்களுக்கு சாதி, சமயம், மதம் என்று எதுவுமே இல்லை. இதெல்லாம் பிற்காலத்தில் சிலரால் உருவாக்கப்பட்டது. அதற்கு அடிமையாகிவிட்டார்கள் பலர். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் பலர் இருக்கிறார்கள். தமிழர்கள் உலகமெங்கிலும் அவர்கள் சென்று வந்தாலும் தமிழ்மொழியின் வரலாறு அதனுடைய வேர்ச்சொல்லை வைத்துத்தான் காலத்தை குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் தமிழ் சொற்கள் எல்லா மொழியிலுமே, லத்தீனாக இருக்கட்டும் அல்லது பல மொழிகளில் தமிழ் சொற்கள் இருப்பது, அதை வைத்துத்தான் அவர்கள் தமிழ்மொழியின் காலத்தை அவர்கள் கணக்கிடுகிறார்கள். எனவே நண்பர்களே, நாம் எல்லாம் தமிழர்கள். நமக்கென்று ஒரு இனம் இருந்தால் அது திராவிட இனம்தான். இதை மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் நம் ஞாபகத்திலேயே வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள்தான். நமக்கு சாதி, மதம், இனம் என்பதெல்லாம் பிற்காலத்தில் சிலர் வேண்டுமென்றே அவர்கள் சொல்லியுள்ளார்கள். இதையெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிவிட்டு நாம் எல்லாம் தமிழர்கள் என்று ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே இன்று 500-க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கிறது. தமிழுக்கென்றே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. 10-க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. ஆங்கில மொழியும் ஒரு முக்கியமான மொழியாக எல்லோரும் உலகெங்கிலும் பேசப்படுகிறது. தமிழர்களும் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு மதத்தின் மேல் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அது வாழ்க்கை முறையும் இல்லை. வாழ்க்கை முறை உண்ண உணவு, உடுக்க உடை,
இருக்க இடம். இதை தேடித்தான் மனிதன் வாழ்க்கையை இன்றளவும், அவன் தோன்றிய காலத்திலிருந்து இந்தளவும் அதை நோக்கித்தான் அவன் பயணித்து கொண்டே இருக்கிறான். நாமும் அப்படியே செல்வோமாக. எனவே நண்பர்களே, நாம் எல்லாம் தமிழர்கள், மனித குரங்கிலிருந்து வந்தவர்கள்தான். பிற்காலத்தில் பாகுபடுத்தினார்கள் சாதி மதம் என்று சொல்லி. நாம் எல்லாம் அதை புறந்தள்ளிவிட்டு நாம் எல்லாம் ஒற்றுமையுடன் தமிழர்களாக வாழ்வோம். தமிழ்மொழியை பேசுவோம், தமிழிலேயே பேசுவோம். தமிழை பாதுகாப்போம், தமிழ்மொழியை வளர்ப்போம். எனவே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.